வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஸ்மைலி ஸ்நாக் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரில் 3 உருளைக்கிழங்க வேக வச்சுக்கோங்க. வெந்த உருளைக்கிழங்க கேரட் ஸ்லைசரை வச்சு சீவிக்கோங்க. சீவி வச்ச உருளைக்கிழங்குல பிரெட் கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. பிரெட் கிராம்ஸ் வந்து வேற ஒன்றுமே இல்லை, பிரெட்டை வந்து நல்லா அரைச்சிட்டு தவாவில் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. பிரெட் கிராம்ஸ் இல்லாதவங்க மில்க் கிராஸ்க்கை வந்து மிக்சியில் போட்டு அடிச்சுக்கோங்க, வறுக்க தேவையில்ல. கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. சப்பாத்தி மாவு மாதிரி தேய்ச்சிக்கோங்க. நான் வந்து கட் பண்ணுறதுக்கு இந்த கட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஏதாச்சும் மூடி மாதிரி வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. நட்டு ஹோல் போடுறதுக்காண்டி நான் கம்பி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஸ்ட்ரா வச்சுருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்மைலி ஃபேஸ் வரத்துக்கு நான் ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்பூனை ஆப்போசிட் சைட் வச்சு பெண்ட் பண்ணிக்கோங்க. எல்லா ஸ்மைலியும் இப்படி செஞ்சு வச்சுருக்கேன். அதை எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா மொறு மொறுன்னு வர வரைக்கும் ரெண்டு சைடு திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ ஸ்மைலி ஸ்நாக் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.